வெல்கம் டு missionlifeday.com. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இது வந்து எனக்கு தோணுனது. இது வந்து என்னடா இப்படி ஒரு இப்படி ஒரு லூசுத்தனமான எனக்கு எப்படிடா கேள்வி வரும்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கூட எனக்கு கேள்வி வந்துச்சு. என்னென்னா வந்து நாங்கள் வந்து கிளே வாங்கியிருந்தோம், அந்த கிளேஸ் நான் விளையாண்டே இருந்தேன். ஸோ வந்து இப்படி குட்டி குட்டி கிளே தான் விளையாடுவேன். ஸோ திடீர்னு அந்த சந்தேகம் வந்துச்சு, இந்த கிளே கம்மில் போட்டால் என்னாகும், தண்ணியில் போட்டால் என்னாகும், தீயில் எரிச்சா என்னாகும், அப்படிலாம் டவுட் வந்துச்சு. ஸோ அதாவது நம்ம இன்றைக்கி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் பண்ணலாம், ஒரு சேலஞ்சாகவும் பண்ணலாம், ஒரு ஃபன் வீடியோவாகவும் பண்ணலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பவுலில் ஒரு க்ரீன் கலர் கிளே எடுத்துக்கிறேன், கூட ஃபெஃபி கம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கிளே எடுத்துருக்கேன், கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கிறேன். ரெண்டாவது வந்து இதில் ஒரு கிளே எடுத்துருக்கேன், ஒரு கேண்டில் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்ம கிளேயும் கம்மும் எடுத்துக்கலாம். பாருங்க, நான் காண்பிக்கிறேன், பாருங்க நான் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இப்படி ஓப்பன், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல. நான் வந்து பாருங்க, நான் ஊற்றுறேன். கொஞ்சோடு ஊற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஊற்றிட்டேன், பாருங்க நான் ஊற்றிட்டேன். நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது அமுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது கிளே வந்து நான் வந்து ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சுருந்தேன், அதனால் கொஞ்சம் நல்லா இது ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த கம்மில். பாருங்க, நான் வந்து நல்லா பாருங்க, பார்க்கறதுக்கு ஹார்ட் ஸ்லைம் மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஸ்லைமும் வந்துடுச்சு. இது பாருங்க, நான் வந்து பண்ணிக்கிறேன். பாருங்க, சாதா ஸ்லைமோட இது வந்து பார்க்குறதுக்கு இந்த ஹார்ட் பேஸ்ட் வந்து கொஞ்சம் கட்டியானா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. இப்போ கையில் வைக்கிறதுக்கு வள வளன்னு இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து நான் எவ்வளோ மார்க் கொடுக்கலான்னா, நான் 100 or 10 நான் அதுக்கு வந்து 6 marks கொடுப்பேன். ஏன்னா இது வந்து அவ்வளோ நல்லாலாம் இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை. இது பாருங்க, கம்மு போட்டோன்னு வந்து திரு திரியாக ஒரு மாதிரி சாதா கிளேயோடு ஒரு மாதிரி வருது. ஸோ வந்து இதுக்கு நான் வந்து 6 marks கொடுக்குறேன். பாருங்க, ஒரு மாதிரி இருக்குது, இது பார்க்குறதே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ கம்முக்கு வந்து நம்ம கிளே போட்டு பார்க்கும்போது நான் வந்து 6 marks கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து நம்ம வந்து கிளேயில் வந்து தண்ணி ஊற்றலாம். எப்படி பார்த்தோம்னா, நான் வந்து கேமரா வந்து நான் வந்து இந்த கிளாஸில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன். நான் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டேன், நான் கொஞ்சோண்டு தான் ஊற்றினேன். வந்து இதை வச்சு நல்லா நான் வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நீ பாருங்க, அதோட கலர் போகுது பாருங்கண்ணா. அந்த கலர் வந்து இந்த ஆரஞ்சு கலர் ஸ்லைம் வந்து அந்த கலர் வந்து மங்கலாகுது. இது வந்து நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நான் ஃபில் மார்க்கே கொடுப்பேன். ஏன்னா வந்து தண்ணியில் போடும்போது அந்த ஸ்லைம் வந்து கொஞ்சம் சூவி ஆகும், வந்து நல்லா இருக்குது. ஸ்லைம் மாதிரியே இருக்குது, இந்த கிளேயை பார்க்குறதுக்கு வந்து ஸ்லைம் மாதிரியே இருக்குது. இதுக்கு வந்து நான் 10 marks கொடுப்பேன். ஏன்னா கம்மில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வள வளன்னு இருந்து ஒட்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து தண்ணியில் போடும்போது வந்து அந்த வந்து சாதா கிளேயோடு ரொம்ப இழுக்க முடிஞ்சிச்சு பாருங்க. ஸோ நான் இதுக்கு வந்து நான் 10 marks கொடுப்பேன். ஏன்னா வந்து வந்து சாதா கிளேயோடு இது நல்லா இருந்துச்சு. நான் வந்து மொத்தம் 30 marks நம்ம எவ்வளோ கொடுக்குறோம்னா நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே 10 marks. ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம 6 எடுத்தோம்னா இதுக்கு இது நல்லா இருக்குது. நான் இது வந்து வச்சு விளாடுவேன். நான் வந்து நான் இதெல்லாம் நான் யோசிச்சு தான் பார்த்தது, இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. அதே ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு தான் பண்ணேன். இதை பாருங்க, வந்து சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நான் இதுக்கு வந்து 10 marks கொடுக்குறேன். ரெண்டாவது வந்து கேண்டில், ஓகேவா, கேண்டில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேண்டில் வந்து நான் நேராகவே பண்ணி காணி கேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் தீப்பெட்டி எடுத்துக்கிறேன்.
எக்ஸிபிட் எடுத்து அதை வந்து நான் காணிக்கிறவே செய்கிறேன். கொஞ்சம் விக்கீட இருக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து ப்ரேயர் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு தட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த தட்டில் தான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். இந்த இது வந்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பார்த்து பண்ணணும். உங்கள் கூட யாராக இருந்தால் பண்ணுங்கள். நான் வந்து இதில் வந்து ரெண்டு தீக்குச்சி தான் இருக்கணும், அதில் எரிஞ்சிடணும். ஸோ நான் வந்து இதை பற்ற வச்சுக்கிறேன். நான் வந்து ஃபேனை ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாருங்க எரியுது. வந்து மனித ரெண்டு மூணு நாள் வந்து நம்ம பாருங்க. நான் வந்து இந்த இது வந்து நிற்க வைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நிற்க வச்சுருக்கேன். ஆ, நிற்க வச்சுட்டேன். ஸோ வந்து நான் வந்து இதை வந்து பயமாக இருக்கல. நான் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நான் வந்து இந்த பாம்புலாம் செய்வோமே அது மாதிரி நான் உருட்டிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து கையில் சுற்றக்கூடாதுல. நம்ம பாருங்க, நான் வந்து வைக்க போகிறேன். இது பாருங்கள், இதுவும் எரியுது. இது வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆறட்டும். இதை சுடு சுற்றக்கூடாது. நம்ம கொஞ்சம் லைட்டாக சுடுது. பாருங்க, நான் காமிக்கிறேன். வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நான் மற்ற எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். அது பக்கத்தில் இருக்க பிளாக் கலர் மட்டும் வச்சுருக்கேன். நான் வந்து கேண்டில் எடுத்துடலாம். இது கொஞ்சம் சுண்டாக இருக்குது. பாருங்க, ஏய் இதுவும் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எப்படி தெரியுமா இருக்குது. நம்ம வந்து சாதா கிளைம் கொஞ்சம் பாருங்கள், இது வந்து ஹார்டாக இருக்குது. சாதா இது வந்து ஹார்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த எரிச்சது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் எரிச்சிட்டே இருந்தோன்னா அது வந்து நல்லா சாஃப்டாகிடுது. இது அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் ஒரு 9 மார்க் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து அந்த எனக்கு வந்து தண்ணியில் விட்டுறது தான் ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நான் ஏன் அப்படி 9 மார்க் கொடுக்குறேன்னா, ஏன்னா வந்து இது வந்து நல்லா சாஃப்ட் மட்டும் தான் ஆகுது. ரொம்ப இழுக்கலாம் முடியல. ஸோ நான் ஆனால் அது வந்து ரொம்ப இழுக்க முடிஞ்சு. சாதா கிளையோடு எல்லாம் இழுக்க முடிஞ்சு. எனக்கு தீல வந்து நான் இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன். வந்து நான் வந்து ஓ அலைஞ்சிட்டே. ஸோ இது ஒன்று தான் இருக்கு, அதே நம்ம எடுத்துடலாம். இது வந்து யார் தண்ணி தீ வந்து கொஞ்சமாக எரியுதுன்னா, ஏன்னா இது வந்து திரி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் தான் எரியட்டலாம். சீக்கிரமே ஆஃப் பண்ணிட்டோம்ல, கொஞ்சம் எரியட்டோம். அதாவது இன்னும் எவ்வளோ இந்த கெமிக்கல் ஸ்மெல் அடிக்குது. இது பாருங்க, இதை பார்த்தாலும் வித்தியாசமாக இருக்கும். விரிசல் விட்டுட்டு போய் வேணால் பயமாக இருக்குது. அதனால் ஸோ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் கீழே அமைக்கிறோம். இது பாருங்க, இது அமுக்க பாருங்க இது எப்படி இருக்குன்னு. இது வந்து கொஞ்சம் ஆறு வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வேணால் நம்ம வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த இது வந்து பார்க்குற இது என்ன ஆகுதுன்னா எலாஸ்டிக் மாதிரி உருகுது. ஸோ வந்து நான் வந்து எடுக்கலை. ஏன்னா வந்து கையில் ஒட்டிக்கக்கூடாதுல்ல. அதனால் இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது வந்து கருப்பு கலரில் இருக்குது. இதில் வந்து நான் கையில் தொடலை. ஏன்னா வந்து நான் வந்து பண்ணிக்கலாம். வந்து எலாஸ்டிக் மாதிரி உருகிட்டு நான் இது மாதிரி தூரதான் போடணும். இதை மற்ற எல்லாமே நல்லா இருக்குது. அது சின்னதாக நான் பண்ணது கூட பாருங்களா எப்படி இருக்குது. அது வந்து நம்ம சீக்கிரம் எடுத்துட்டோம்னா இது கொஞ்சம் நேரம் பேர்ன் பண்ண வச்சனால அது வந்து இப்படி ஆயிடுச்சு. எலாஸ்டிக் மாதிரி உருக ஆரம்பிச்சிடு. ஸோ வந்து கையில் ஒட்டிடக்கூடாது, பயமாக இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இதோடய முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து நான் எல்லாத்தையுமே காமிச்சிருவேன். பாருங்க, இது வந்து கம்பில் பண்ணது, இது வந்து ஃபயரில் பண்ணது, இது வந்து தண்ணியில் பண்ணது. எனக்கு ரொம்பவே பிடிச்சது எதுனா இந்த தண்ணியில் பண்ணது தான். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. இதை பாருங்களா எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது. மற்ற சாதா கம்மு கூட அப்படிச்சு, சாதா கிளே கூட அப்படி இல்லை. இந்த தண்ணியில் போட்டது மட்டும் ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக இருந்துச்சு. ஸோ வந்து அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரெண்டாவது வந்து நம்ம வந்து இந்த ஃபயரில் எரிச்சது. அது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணும்போது அழகாக வந்துச்சு, செகண்ட் பண்ணும்போது அது வரல. ஸோ இது வந்து எடுக்க முடியல, இது வந்து அப்படி ஒட்டிக்கிட்டு. ஸோ வந்து அதனால் நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ வந்து
லைட்டாக கொஞ்சம் விசருக்கும், ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபேன் போடலை, அதனால் விசக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும், நம்ம மிஷல் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். சில நேரம் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது, எனக்கு வந்து கமெண்ட் கேட்குறது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இனிமேலேருந்து நான் வந்து அந்த கமெண்ட்ஸ் நிறைய பேர் லாஸ்ட் கூட யாரோ உங்கள் நேம்லாம் நான் மென்ஷன் பண்ணலாம், அவங்க குட்டா ஹவ் இட் இஸ் வீடியோ கேட்டேன், அவங்க குட்டா இது பண்ணோன்னு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில டைம் என்னோடய கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃபில் இருக்குது, அது என்னாச்சுன்னு தெரியல. ஸோ சில டைம் வந்து ஆனில் இருக்குது, அந்த டைம் யாருமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் அது ஆனாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பை பை.